இரு இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சௌரிகளை இந்த நிமிட நட்சத்திரிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் இந்த நாட்களில் கொடுக்கப்பட்ட இறைச்சேரி திருத்துதர் பணி பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி ஆறு அதிலும் குறிப்பாக பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டில் தாவிதை குறித்து கடவுள் சான்று பொறுகிறான் ஈசாயின் மகனான தாவிதை என் இதயத்து உகந்தவனாய் கண்டேன் என் விருப்பம் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான் என்று சான்று பிறந்தான் ஈசாயின் மகன் தாவிதை என் மனதிற்கு உகந்தவன் என் இதயத்தின் விருப்பத்தையெல்லாம் அவன் நிறைவேற்றுவான் என்று கடவுள் சான்று போகிற அளவுக்கு தாவிதை என்ன செய்தார் இயேசு கிறிஸ்துக்கள் பிரியமானர்களே ஒன்று ராஜாக்கள் ஒன்று அரசர் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தில் வாசிகரம் தாவிது உரியா அந்த விஷயத்தை தவிர மற்ற எல்லாவற்றிலும் ஆண்டுடைய கட்டலுக்கு முற்றிலும் கீழ்ப்புடிந்து அவர் சாகுமுறையில் கடவுடைய பார்வையில் செம்மையானவற்றை செய்தார் கடவுளுக்கு பிரியமானவற்றை செய்தார் ஒன்றிலும் அவர் மாறுபடவில்லை இரண்டாவது பிரியமார்களே நாம் கடவுளோடு பேசுகிறோம் கடவுள் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறான் ஒரு மமதியோடு இல்லாதபடி ஒவ்வொரு நாளும் அதிகாலமே எழுந்து திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி மூன்று பத்தில் வாசிப்பது போல ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே உமது பரிசுத்த ஆவியானவர் எம்மை செம்மையான வழியிலே வெள்ளத்தும் என்று சொல்லி அவனுடைய கரங்களை தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நாளை ஆரம்பித்தான் ஆகவேத்தான் கடவுளுக்கு புரியமானதை அவரால் செய்ய முடிந்தது கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்ற முடிந்தது கடவுளைய இதயத்தில் உகந்தவராய் மாற முடிந்தது கடவுளும் அவருக்கு சான்றுபற முடிந்தது நீங்கள் நானும் கூட கடவுளிய இதயத்துக்கு உந்தவர்களாக கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் வாழுகிற நாட்கள் ஆனுடைய கட்டளைக்கு முற்றிலும் கீழ்ப்படிவோம் அவர் பார்வையிலே அவருக்கு பிரியமானவற்றை செம்மையானவற்றை செய்வோம் ஒவ்வொரு நாளும் அதிகாலமே எழுந்து ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரம் ஆண்டவரே நம்முடைய பரிசுத்தாவின் வழியாக என் வாழ்க்கையை வலுத்து மாண்டவரின் சொல்லி அவருடைய கரங்களில் வாழ்க்கையை போடுவோம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்